வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவுச் செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். மார்ச் 2 முதல் +2 பொதுத் தேர்வுகள் தொடங்குகிறது. 10ஆம் வகுப்பு தேர்வு தேதிகளும் அறிவிப்பு. நாடாளுமன்ற முடக்கத்திற்கு மத்திய அரசே காரணம். குடியரசுத் தலைவரிடம் எதிர்க்கட்சிகள் மனு. ஜெயலலிதாவின் நிதி சேமிப்பு வாரிசு சசிகலா தான். ஆதாரங்களை வெளியிட்டார் பொன்னையன். மூச்சுத்திணறல் தொடர்பாக கருணாநிதிக்கு சிகிச்சை. காவேரி மருத்துவமனை தகவல். தமிழக மீனவர்களுக்கு எதிராக இலங்கை நாடாளுமன்றத்தில் தீர்மானம். மத்திய அரசு தடுத்து நிறுத்த டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தல். தமிழகத்தில் 2017 மார்ச் 2ஆம் தேதி முதல் மார்ச் 31ஆம் தேதி வரை +2 பொதுத் தேர்வுகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுபற்றி அரசு தேர்வுகள் இயக்கம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வுகள் அடுத்த ஆண்டு மார்ச் 2ஆம் தேதி தொடங்குவதாக அறிவித்துள்ள அரசு தேர்வுகள் இயக்ககம் மார்ச் 2ஆம் தேதி மொழித் தேர்வு முதல் தாள் தேர்வும் மார்ச் 3ஆம் தேதி மொழித் தேர்வு 2ஆம் தாள் தேர்வும் நடைபெறும் என அறிவித்துள்ளது. மார்ச் 6ஆம் தேதி ஆங்கிலம் முதல் தாள் தேர்வும் மார்ச் 7ஆம் தேதி ஆங்கிலம் 2ஆம் தாள் தேர்வும் நடைபெறுவதாக தெரிவித்துள்ள அரசு தேர்வுகள் இயக்ககம் மார்ச் 10ஆம் தேதி வணிகவியல், மனையியல், புவியியல் தேர்வுகள் நடைபெறுவதாக தெரிவித்துள்ளது. மார்ச் 13ஆம் தேதி வேதியியல் மற்றும் கணக்கு பதிவியல் தேர்வுகளும் மார்ச் 17ஆம் தேதி ஆங்கிலம் தொடர்பு மொழி, இந்திய கலாச்சாரம், கணினி அறிவியல் மற்றும் உயிரி அறிவியல் சிறப்பு தமிழ் தேர்வுகளும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 21ஆம் தேதி இயற்பியல் மற்றும் பொருளாதாரம் தேர்வுகளும் மார்ச் 24ஆம் தேதி தொழிற்கல்வி எழுத்துத் தேர்வுகள், அரசியல் அறிவியல், செவிலியர் மற்றும் புள்ளியியல் தேர்வுகளும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 27ஆம் தேதி கணிதம், விலங்கியல், நுண்ணுயிரியல் மற்றும் சத்துணவு பாடத்தேர்வுகளும் மார்ச் 31ஆம் தேதி உயிரியல், வரலாறு, தாவரவியல் மற்றும் வணிக கணிதம் தேர்வுகளும் நடைபெறும் என அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. +2 பொதுத் தேர்வுகள் அனைத்தும் காலை 10 மணிக்கு தொடங்கி பிற்பகல் 1:15 மணிக்கு முடியும் என்றும் கூறியுள்ளது. மார்ச் 8ஆம் தேதி முதல் மார்ச் 30ஆம் தேதி வரை 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளும் நடைபெறும் என அரசு தேர்வுகள் இயக்கம் அறிவித்துள்ளது. இதுபற்றி அரசு தேர்வுகள் இயக்கம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. SSLC எனப்படும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் அடுத்த ஆண்டு மார்ச் 8ஆம் தேதி தொடங்கவிருப்பதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. மார்ச் 8ஆம் தேதி தமிழ் பாடம் முதல் தாள் தேர்வும் மார்ச் 9ஆம் தேதி தமிழ் பாடம் 2ஆம் தாள் தேர்வும் நடைபெறும் என அறிவித்துள்ள அரசு தேர்வுகள் இயக்ககம் மார்ச் 14ஆம் தேதி ஆங்கிலம் முதல் தாள் தேர்வும் மார்ச் 16ஆம் தேதி ஆங்கிலம் 2ஆம் தாள் தேர்வும் நடைபெறும் என்று அறிவித்துள்ளது. மார்ச் 20ஆம் தேதி கணிதம் தேர்வும் மார்ச் 23ஆம் தேதி அறிவியல் தேர்வும் நடைபெறுவதாக தெரிவித்துள்ள அரசு தேர்வுகள் இயக்ககம் மார்ச் 28ஆம் தேதி சமூக அறிவியல் தேர்வும் மார்ச் 30ஆம் தேதி விருப்ப மொழிக்கான தேர்வும் நடைபெறும் என்று தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் அனைத்தும் காலை 9:15 மணிக்கு தொடங்கி மதியம் 12 மணிக்கு முடியும் என்றும் கூறியுள்ளது. எந்த விவாதமும் நடத்தாமல் மாநிலங்களவை ஒத்திவைக்கப்பட்டதற்கு கவலை தெரிவித்த அவைத் தலைவரும் குடியரசு துணைத் தலைவருமான ஹமீத் அன்சாரி எந்த கட்சியும் விதிகளை பின்பற்றவில்லை என்று கூறியுள்ளார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த மாதம் 16ஆம் தேதி தொடங்கியது. கூட்டத்தொடரின் முதல் நாளில் இருந்தே ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற பிரதமர் மோடியின் அறிவிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் அலுவல்கள் முடங்கியதால் நாள்தோறும் அவை ஒத்திவைக்கப்பட்டது. குளிர்கால கூட்டத்தொடரின் கடைசி நாளான இன்று ஹமீத் அன்சாரி உரையாற்றினார். அப்போது பேசிய அவர் நாடாளுமன்ற கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவதற்கான விதிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்று தெரிவித்தார். முழக்கம் எழுப்புவது, பதாகைகளை காண்பிப்பது, தொடருக்கு இடையூறு விளைவிப்பது தொடர்பான விதிகளை எந்த கட்சிகளும் பின்பற்றவில்லை என்று அன்சாரி கூறினார். மாநிலங்களவை தலைவரும் குடியரசு துணைத் தலைவருமான ஹமீத் அன்சாரியின் உரைக்கு பிறகு மதிப்பிழந்த ரூபாய் தாள் விவகாரத்தை மீண்டும் எதிர்க்கட்சிகள் எழுப்பி அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இதேபோல் குளிர்கால கூட்டத்தொடரின் கடைசி நாளான இன்று மக்களவையில் கூடியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ரூபாய் நோட்டு விவாதம் தொடர்பாக
முழக்கங்களை எழுப்பினர். இதனால் அவை நடவடிக்கைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டதை அடுத்து இரண்டு முறை மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடியதும் குரல் வாக்கெடுப்பு மூலம் மாற்றுத்திறனாளிகள் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இதனை அடுத்து தேதி குறிப்பிடாமல் மக்களவையை ஒத்திவைப்பதாக சுமித்ரா மகாஜன் அறிவித்தார். மதிப்பிழந்த ரூபாய் நோட்டு விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த விடாமல் மத்திய அரசு தடுப்பதாக குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியிடம் எதிர்க்கட்சிகள் மனு அளித்துள்ளன. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்றுடன் முடிவடைந்தது. ரூபாய் நோட்டு மதிப்பிழப்பு விவகாரத்தில் பிரதமர் மோடி விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் விவாதத்தில் அவர் பங்கேற்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. ஆனால் மத்திய அரசு இதனை ஏற்காததால் எதிர்க்கட்சிகளின் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. மத்திய அரசின் இந்த போக்கை கண்டித்து காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை சந்தித்து மனு அளித்தன. இந்த குழுவில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, துணைத் தலைவர் ராகுல் காந்தி, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சுதீப் பந்தோபாத்யாய், ஐக்கிய ஜனதாதள தலைவர் சரத் யாதவ் ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களுடன் பேசிய மக்களவை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, நாடாளுமன்றம் செயல்படாததற்கு மத்திய அரசே காரணம் என்று தெரிவித்தார். जो डिस्कशन होना था बहुत से बिल पे, डिमोनेटाइजेशन इश्यू पे सारी चीजें होनी थी, लेकिन सरकार के रुख के वजह से और उनके एटीट्यूड के वजह से सदन नहीं चल पाया. வர்தா புயல் காரணமாக மக்களுக்கு நோய் தொற்று பரவாமல் தடுக்க நடமாடும் அரசு மருத்துவக் குழுக்களை தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் தொடக்கி வைத்தார். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்கள் வர்தா புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த பகுதிகளில் நோய் தொற்று பரவியிருப்பதால் மக்களுக்கு பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இதனை தடுக்கும் வகையில் தமிழக அரசு சார்பில் 161 நடமாடும் மருத்துவக் குழுக்கள் அடங்கிய ஆம்புலன்ஸ் வாகனங்களை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இன்று தொடக்கி வைத்தார். சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ராதாகிருஷ்ணன், நோய் தொற்று பரவாமல் தடுக்க அரசு அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். 728 மருத்துவமனைகளில் இந்த காய்ச்சலின் அளவை வந்து டெய்லி நாங்கள் ரிப்போர்ட்ஸை பார்க்குறோம். அதன் அடிப்படையில் கம்ப்ளீட் 24/7 சர்வேலன்ஸ் டீம் அந்த பகுதிக்கு டைரக்ஷன் கொடுத்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. தற்பொழுது எந்த ஒரு தொற்று நோயும் இதுவரைக்கும் இல்லை. ஆனால் தொடர் கண்காணிப்பில் நம்ம காய்ச்சலாக இருக்கட்டும், வயிற்றுப்போக்காக இருக்கட்டும், அதை நாங்கள் தொடர் கண்காணிப்பு இருக்கோம். மருந்துகள் 90 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கையிருப்பில், 3 மாதத்துக்கு தேவையான மருந்துகள் கையிருப்பில் இருக்கு. குறிப்பாக தனியார் மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை பெற முடியாதவர்களும் இந்த அரசு மருத்துவமனைகள் வந்தாலும் அவங்களுக்கும் இலவசமாக அனைத்து மருந்துகளும் கொடுக்கப்பட்டு வருகிறது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் நிதி சேமிப்பு வாரிசு சசிகலா தான் என ஆதாரங்களுடன் அதிமுக செய்தி தொடர்பாளர் பொன்னையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலருமான மறைந்த ஜெயலலிதாவின் 11வது நாள் துக்கம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதில் பெரும்பாலான அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அதிமுக செய்தி தொடர்பாளர் பொன்னையன், அதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு இந்த மாத இறுதிக்குள் நடைபெறும் என்று தெரிவித்தார். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தனது நிதி சேமிப்பு வாரிசாக சசிகலாவை தான் குறிப்பிட்டுள்ளார் என்றும் இதற்கான ஆதாரங்கள் உள்ளதாகவும் அவர் கூறினார். 1991 ஸ்ரீராம் நிதி நிறுவனத்தில் 7 லட்சம் ரூபாய் முதலீடு செய்த போது நிதி சேமிப்பு வாரிசாக சசிகலா பெயரை தான் ஜெயலலிதா எழுதி கையெழுத்திட்டுள்ளார் என்று குறிப்பிட்ட பொன்னையன் இதற்கான ஆதாரங்களையும் காண்பித்தார். ஸ்ரீராம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லிமிடெட் என்ற ஒரு பப்ளிக் செக்டர் நிறுவனத்தினுடைய ஒரு தஸ்தாவேஜ். இதிலே 1991 7 லட்சம் ரூபாயை நிறுவனத்தில் முதலீடாக அம்மா அவர்கள் போட்டார்கள். அந்த பணத்துக்கு வாரிசு என்று யாரை நியமித்தார் தெரியுமா? சின்னம்மாவை அன்றே நியமனம் செய்து இதோ அம்மாவே இதில் கையெழுத்திட்டிருக்கிறார். திமுக தலைவர் கருணாநிதிக்கு மூச்சு திணறல் தொடர்பாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக சென்னை காவேரி மருத்துவமனை தெரிவித்துள்ளது. திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான கருணாநிதி தொண்டை மற்றும் நுரையீரல் தொற்று காரணமாக சென்னை காவேரி மருத்துவமனையில் நேற்றிரவு மீண்டும் அனுமதிக்கப்பட்டார். அவருடைய உடல்நலன் தொடர்பாக தனியார் மருத்துவமனை செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. திமுக தலைவர் கருணாநிதிக்கு மூச்சு திணறலை சரி செய்யும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்துள்ளது. அவருடைய உடல்நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது என்றும் தற்பொழுது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் கூறியுள்ளது. தேவையான மருந்துகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவமனை தெரிவித்துள்ளது.
இதனிடையே காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவர் திருநாவுக்கரசர் முன்னாள் தலைவர் இ வி கே எஸ் இளங்கோவன் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் ஜி ராமகிருஷ்ணன் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலர் இ ஆர் ஈஸ்வரன் எஸ் வி சேகர் உள்ளிட்ட பலர் மருத்துவமனைக்கு சென்று கருணாநிதியின் உடல்நலன் பற்றி கேட்டறிந்தனர். தலைவர் கலைஞருடைய நலம் குறித்து விசாரித்தேன். நல்ல முறையில் நேற்று மருத்துவமனையில் சேர்ந்த பிறகு இப்போது உடல்நிலை நல்ல முறையில் தேறி வருகிறது. நன்றாக அருமையான டாக்டர் கலைஞர் அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள். அவள் மேலும் பூரண உடல்நலம் பெறவும் விரைவிலே மருத்துவமனையிலிருந்து இல்லம் செல்லவும் இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். காங்கிரஸ் சார்பில் பிரார்த்திக்கிறேன். தற்போது அவர் மிக இலகுவாக சுவாசிக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நாற்காலியில் எழுந்து அமரக்கூடிய வகையில் அவருடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது உடல்நிலையில் ஏற்பட்டிருக்கிற முன்னேற்றம் அவர் விரைவில் குணமடைந்து வீடு திரும்புவார் என்ற நம்பிக்கை உள்ளது. தமிழக மீனவர்களுக்கு எதிராக இலங்கை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட உள்ள புதிய சட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டுமென மத்திய அரசை இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். எல்லை தாண்டியதாக குற்றம் சாட்டி கடந்த 40 ஆண்டுகளாக தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை சிறுக சிறுக இலங்கை கடற்படையினர் சிதைத்துக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இதுவரை 600க்கும் அதிகமான தமிழக மீனவர்கள் உயிரிழந்தும் 1000க்கும் அதிகமான மீனவர்கள் உடல் உறுப்புகளை இழந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த சூழலில் இலங்கை நாடாளுமன்றத்தில் அந்நாட்டின் கடல்சார் சட்டத்தில் புதிய திருத்தம் கொண்டுவரப்பட உள்ளதாக வெளியான செய்தி தமிழக மீனவர்களிடத்தில் பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். இந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் இலங்கை கடற்பரப்பிற்குள் நுழையும் தமிழக மீனவர்கள் உள்ளிட்ட இந்திய மீனவர்களின் படகுகளை கைப்பற்றுவதுடன் அவற்றை விடுவிக்க ஒரு படகிற்கு 30 லட்சம் ரூபாய் முதல் 17 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்க இலங்கை அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறியுள்ள டாக்டர் பாரிவேந்தர், இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போது தங்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு ஏற்படும் என நம்பிக்கொண்டிருந்த தமிழக மீனவர்களின் இதயத்தில் இடி விழுந்தது போல் இலங்கையின் அபராத அறிவிப்பு உள்ளதென தெரிவித்துள்ளார். பன்னாட்டு கடல் எல்லையை தாண்டும் தமிழக மீனவர்கள் உள்ளிட்ட இந்திய மீனவர்களுக்கு அபராதம் விதிக்கும் இலங்கை அரசின் சட்டத்திருத்தத்தை தடுத்து நிறுத்த கொழும்பில் உள்ள இந்திய தூதர் மூலம் இலங்கை அரசுடன் பேச்சு நடத்த வேண்டுமென கேட்டுக்கொண்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், இலங்கை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட உள்ள இந்த சட்டத்திருத்தத்தை கைவிட வேண்டுமென இலங்கையிடம் வலியுறுத்த வேண்டுமென இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் மத்திய அரசை கேட்டுக்கொள்வதாகவும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டுள்ளார். கேரளத்தில் சூரிய தகடு மோசடி வழக்கு, சரிதா நாயருக்கு 3 ஆண்டு சிறை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. கேரள மாநிலத்தில் நடைபெற்ற சூரிய தகடு மோசடி வழக்கில் சரிதா நாயருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் 2011ஆம் ஆண்டு வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு சூரிய மின் தகடு அமைத்து தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்டதாக சரிதா நாயர் உள்ளிட்டோர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இதில் முன்னாள் முதல்வர் உம்மன்சாண்டி உள்ளிட்ட அரசியல் நிர்வாகிகளுக்கும் தொடர்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. திருவனந்தபுரம், பெரும்பாவூர், கோயம்புத்தூர் உள்பட பல்வேறு நீதிமன்றங்களில் சரிதா நாயர் மீது வழக்குகள் நிலுவையில் உள்ளன. பெரும்பாவூர் நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையில் சரிதா நாயருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அவரது முன்னாள் கணவர் பிஜு ராதாகிருஷ்ணனுக்கும் 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. கேரளத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சூரிய தகடு மோசடி வழக்கில் முதலாவது தீர்ப்பு வெளியாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக மீனவர்களுக்கு எதிராக இலங்கை அரசு கொண்டுவர முயலும் சட்டத்திருத்தத்தை மத்திய அரசு தடுத்து நிறுத்த வேண்டுமென்று மதிமுக பொதுச்செயலர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். மதிமுக பொதுச்செயலர் வைகோ தலைமையில் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கச்சத்தீவை மீட்க வேண்டுமென்றும் தமிழக மீனவர்களுக்கு எதிராக இலங்கை கொண்டுவரவிருக்கும் சட்டத்திருத்தத்தை மத்திய அரசு தடுத்து நிறுத்த வேண்டுமென்றும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. பின்னர் வைகோவை சந்தித்த மீனவர்கள் தங்களது பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு காண உதவுமாறு கோரிக்கை விடுத்தனர். அப்போது செய்தியாளர்களுடன் பேசிய வைகோ, இலங்கை அரசு கொண்டு வரவிருக்கும் சட்டத்திருத்தத்தால் தமிழக மீனவர்களின் நலன் பாதிக்கப்படும் என்று தெரிவித்தார்.
இனிமேல் நமது கடல் எல்லையிலோ சர்வதேச கடல் எல்லையிலோ அத்துமீறி இலங்கை கடற்படையினர் நம் மீனவர்களை தாக்கி அந்த படகுகளை கொண்டு போய் சேர்ந்த பிறகு நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் 7 லட்சத்திலிருந்து 7 கோடி வரை அபராதம் விதிக்கின்ற ஒரு அக்கிரமமான சட்டத்தை கொண்டு வரப்போகிறது. நான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் இந்த சட்டம் வருவதை தடுத்து நிறுத்துங்கள் என்று நான் வற்புறுத்தியிருக்கிறேன். தஞ்சாவூர் மாவட்டம் நடுக்காவேரி அருகே சம்பா பயிர் கருகியதால் மனமுடைந்த விவசாயி பூச்சி மருந்து குடித்து தற்கொலை செய்து கொண்டார். நடுக்காவேரி அருகே குழிமாத்தூரில் ஒருபோக சாகுபடி செய்யப்பட்ட சம்பா பயிர் தண்ணீரின்றி கருகி வருகிறது. குழிமாத்தூரைச் சேர்ந்த விவசாயி அரவிந்த் 13 ஏக்கர் சம்பா பயிர் செய்திருந்த நிலையில் அவற்றில் 8 ஏக்கர் கருகிவிட்டது. கிணற்றில் போதிய தண்ணீர் இல்லாததால் மனவேதனை அடைந்த அரவிந்த் பூச்சி மருந்தை குடித்து தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படுகிறது. தஞ்சாவூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் அவர் உயிரிழந்தார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் இதுவரை 4 விவசாயிகள் உயிரிழந்த நிலையில் தற்பொழுது பலி எண்ணிக்கை 5 உயர்ந்துள்ளது. பயிர் பூரா காஞ்சி போய் கதிர் வர நேரத்தில் இல்லாமல் வெடித்து போய் மாடு ஆடு மாடு விட்டுக்கு வைக்கிற ஸ்டேஜில் இருக்குது. விவசாயம் காஞ்சி போய் சுத்தம் வெடித்து போச்சுங்கிறதுக்கப்புறம் இந்த முடிவெடுத்து எங்கள் குடும்பம்லாம் ஆழ்ந்த துயரத்தில் இது பண்ணிட்டு போயிட்டோம். தண்ணியும் வரல, வய கருகி போயிடுச்சு. அந்த மனநிலையில் எப்படி விவசாயி வாழ முடியும்? இந்த வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசோ இல்லை மத்திய அரசோ நிவாரணம் உடனடியாக வழங்க வேண்டும். வர்தா புயலால் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சேதமடைந்த விவசாய நிலங்கள் பற்றிய கணக்கெடுப்பை முறையாக நடத்தி உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 912 ஏரிகளில் வர்தா புயலால் பெய்த மழை காரணமாக 110 ஏரிகள் நிரம்பியுள்ளன. அறுவடைக்கு காத்திருந்த நிலம் உள்பட பல்வேறு விவசாய நிலங்களும் பாதிப்புக்கு உள்ளாகின. நெல், கரும்பு, வாழை மற்றும் தோட்டப்பயிர்கள் பலத்து சேதமடைந்தன. நேற்றைய ஆய்வுக் கூட்டத்தின் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் கஜலட்சுமி, 1714 ஏக்கர் நிலம் சேதமடைந்துள்ளதாகவும் 10 கோடி ரூபாயை நிவாரணத் தொகையாக ஒதுக்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். இது விவசாயிகளிடையே பெருத்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை பொய்த்து போனதால் வாழைகள் தண்ணீரின்றி கருகி வருகின்றன. இதனையடுத்து லாரிகளில் வரும் தண்ணீரை விலைக்கு வாங்கி விவசாயிகள் பயன்படுத்துகின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் பள்ளிக்கோட்டை ரஸ்தா பகுதிகளில் அதிக அளவில் வாழை மரங்கள் பயிரிடப்படுகின்றன. இந்த ஆண்டு தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழைகள் பொய்த்து போனது. பருவமழையை நம்பி வாழைகள் தண்ணீர் இன்றி கருகின. இதனையடுத்து வாழை மரங்களை காப்பாற்ற லாரிகளின் மூலம் வரும் தண்ணீரை விலைக்கு வாங்கி விவசாயத்தில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். இந்த நிலை நீடித்தால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு பெரும் இழப்பு ஏற்படும் என்று விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். பருவமழை நம்பி தான் விவசாயம் நெல் பயிரும் வாழையும் போட்டோம். ஆனால் மழை பருவமழை பொய்த்து போன காரணத்தினால திரும்ப அதற்காண்டி நாங்கள் இப்போ ஒரு லோடு 600 ரூபா, அந்த 600 ரூபா கொடுத்து எப்படியாவது விவசாயத்தை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக விலை கொடுத்து வாங்கி இப்போ விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். இதனால் ரொம்ப நீடிச்சிருந்தால் விவசாயம் உண்மையிலே முற்றிலும் அழிஞ்சு போக முடியும். கடலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பரவலாக பெய்த மழையால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். வர்தா புயலின் தாக்கத்தை அடுத்து கடலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள நெல்லிக்குப்பம், புதுச்சத்திரம், புதுப்பேட்டை பகுதிகளில் இன்று காலை முதலே பரவலாக மழை பெய்தது. இதனால் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் அலுவலகம் செல்வோர் மிகுந்த அவதிக்கு ஆளாகினர். சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் மக்களுக்கு சிரமம் ஏற்பட்டது. தஞ்சாவூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் பெய்த கனமழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் கடந்த 1 மாத காலமாக வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்ட நிலையில் இன்று திடீரென கனமழை பெய்தது. இதனால் சாலைகள் மற்றும் பேருந்து நிலையங்களில் மக்கள் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டன. திருவையாறு, கும்பகோணம், திருவிடைமருதூர் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பெய்தது. மாவட்டம் முழுவதும் வறட்சி காணப்பட்ட நிலையில் இன்று பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்தியாவிற்கு எதிரான 5வது கிரிக்கெட். இங்கிலாந்து 4 விக்கெட் இழப்பிற்கு 284 ரன். விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள்.
சீனா அருகில் உள்ள போகாய் கடல் பிரதேசத்தில் அந்நாட்டு கடற்படை போர்ப்பயிற்சியில் ஈடுபட்டது. இது அந்நாட்டின் தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. சீனாவின் அருகில் உள்ள போகாய் கடல் பிரதேசத்தில் சீன கடற்படை போர்ப்பயிற்சியில் ஈடுபட்டது. இதில் அந்நாட்டு கடற்படைக்கு சொந்தமான அதிநவீன போர் கப்பல் ஈடுபடுத்தப்பட்டது. அந்த கப்பலில் இருந்து பாய்ந்து சென்ற போர் விமானங்கள் இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழித்தன. இதேபோல் அதிநவீன ஹெலிகாப்டர்களும் குறித்தவராமல் இலக்குகளை தாக்கி அழித்தன. கடற்பகுதியில் நடைபெற்ற இந்த போர் பயிற்சி சீன அரசின் அதிகாரப்பூர்வமான தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. இந்தியாவிற்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியில் இன்றைய முதல் நாள் ஆட்டத்தின் முடிவில் இங்கிலாந்து 4 விக்கெட் இழப்பிற்கு 284 ரன்கள் எடுத்துள்ளது. இந்தியா வந்துள்ள இங்கிலாந்து அணி 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. முதல் போட்டி சமனில் முடிய மற்ற 3 போட்டிகளிலும் இந்தியா தொடர் வெற்றிகளை பெற்று 3-0 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியுள்ளது. ஆறுதல் வெற்றியுடன் தங்கள் நாடு திரும்பும் நோக்கில் கடைசி தொடரிலாவது வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்புடன் இங்கிலாந்து அணி விளையாடுகிறது. சேப்பாக்கத்தில் உள்ள திடலில் இன்று தொடங்கிய 5வது டெஸ்ட் போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பேட்டிங்கை தேர்வு செய்து விளையாடியது. முதலில் களமிறங்கிய குக் 10 ரன்களிலும் ஜென்னிங்ஸ் 1 ரன்களிலும் ரூட் 88 ரன்களிலும் விக்கெட்டை பறிகொடுத்து வெளியேறினர். அதனைத் தொடர்ந்து நிதானமாக ஆடத் தொடங்கிய இங்கிலாந்து அணி இன்றைய முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 284 ரன்கள் எடுத்துள்ளது. அணியில் அதிகபட்சமாக மொயின் அலி 120 ரன்களை எடுத்துள்ளார். இந்திய அணி தரப்பில் ஜடேஜா 3 விக்கெட்டுகளையும் இஷாந்த் சர்மா 1 விக்கெட்டையும் கைப்பற்றினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மார்ச் 2 முதல் +2 பொதுத் தேர்வுகள் தொடங்குகிறது. 10ஆம் வகுப்பு தேர்வு தேதிகளும் அறிவிப்பு. நாடாளுமன்ற முடக்கத்திற்கு மத்திய அரசே காரணம். குடியரசுத் தலைவரிடம் எதிர்க்கட்சிகள் மனு. ஜெயலலிதாவின் நிதி சேமிப்பு வாரிசு சசிகலாதான். ஆதாரங்களை வெளியிட்டார் பொன்னையன். மூச்சுத் திணறல் தொடர்பாக கருணாநிதிக்கு சிகிச்சை. காவேரி மருத்துவமனை தகவல். தமிழக மீனவர்களுக்கு எதிராக இலங்கை நாடாளுமன்றத்தில் தீர்மானம். மத்திய அரசு தடுத்து நிறுத்த டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தல். இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.